நாளெல்லாம் அறிந்த பழனி திரு வரலாறு. நாரத முனிவர் ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்தார் சிவபெருமானிடத்திலே. இந்த கனி அஞ்சிய கனி, அற்புத கனி, ஞானக்கனி, இதை ஒருவர் மட்டுமே உண்ண வேண்டும், அதை பங்கிட்டு உண்ணக்கூடாது என்று நாரதர் ஒரு நிபந்தனை விதித்தார். அப்போது சிவபெருமான் இதை முருகனுக்கு கொடுப்பதா, முருகனுக்கு மூத்தவனான விநாயகனுக்கு கொடுப்பதா என்று எல்லாம் அறிந்தவரான சிவபெருமானே ஒரு கணம் தடுமாறினார். சரி, இந்த பழத்தை பெறுவதற்கு நம்முடைய இரு மைந்தர்களில் யாருக்கு அதிக தகுதி உள்ளது என்பதை நாம் பார்ப்போம் என்று சொல்லி, இந்த பழத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை எல்லாம் வளம் வர வேண்டும், யார் விரைந்து வளம் வருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த கனி உரியது என்று நாரதர் கொடுத்த அற்புத கனியை தம் மக்களுக்கு கொடுக்காமல் ஒரு நிபந்தனையை விதித்தார் சிவபெருமான். அதை கேட்டவுடனே முருகப்பெருமான் இதோ நொடியிலே பறந்து வருகிறேன் என்று சொல்லி தோகை மயில் ஏறி உலகை வளம் வந்தார். அதற்குள்ளாக அறிவின் வடிவாகிய, வேதத்தின் வடிவாகிய விநாயகர் பெருமான், தாயும் தந்தையும் தானே உலகம், நான் தாயும் தந்தையும் வழங்கி வந்தால் உலகை வளம் வந்த செயல் நன்றாக முடிந்ததாகும் என்று சொல்லி அம்மையப்பனை வழிபட்டு வழிபட்டு நான் உலகை வளம் வந்து விட்டேன் என்று சொன்னார். மறுக்க முடியாத சிவபெருமானும் அந்த ஞான கனியே விநாயகருக்கு கொடுத்தார். அதை கண்டதும் முருகப்பெருமானுக்கு கோபம் வந்தது. இம்மட்டும் ஒரு கனியை பெறுவதற்கு நான் அறிவில்லாதவனா? தமிழ் கடவுள் என்று போற்றப்பட வேண்டிய நான் இந்த கனியை பெறும் அளவிற்கு அறிவில்லாதவனா என்று கோபித்து கொண்டு பூ உலகம் வந்து நாம் எல்லாம் இன்று கொண்டாடக்கூடிய அந்த பழனி திருத்தலையிலே, பழனி மலையிலே அமர்ந்து விட்டார் என்று பார்க்கிறோம். அந்த பாடலை, அந்த நிகழ்ச்சியை நம்முடைய சங்கரதாஸ் சுவாமிகள் அற்புதமாக பாடியிருப்பதுதான் பழனி தண்டபாணி பதிகத்தின் இரண்டாவது பாடலாகும். கலகமுனி பழம் ஒன்று கொண்டு வந்து அன்று முக்கண்ணனிடமே கொடுக்க கண்டு சூது அப்பழம் என்றறியாமலே கஜானன் இடான் என மெல அழைத்து உலகை வளம் வருவோர் இப்பழமுனே கொன்மின் என்ற மொழியை மெய்யாகும் என்று தோகையேறி உலகெலாம் விரைவிலே உலவி அருகில் இலகும் கரம் அகர உகரமுடும் அகரமுகன் எழுந்து உற்றிடும் தந்தை தாய் இருவரையும் வந்தித்து அவ்வின்ப பழம் பெற்றதா தலம் எவற்றிலும் அதிக மகிமைது எனவும் உயர் தரும நிறை பழனிமலையின் தந்தை கனியவில்லை என்று தனியாக வரும் தண்டபாணி தந்தை கனியவில்லை என்று தனியாக வரும் தண்டபாணி தண்டபாணி தெய்வமே. இந்த பாட்டிலே தலம் எவற்றிலும் அதிக மகிமை இது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு தலம் பழனியாக உருவாக வேண்டும், நீ ஏன் ஞானப்பழம், உன்னையல்லாத ஒரு ஞானப்பழம் எங்கு உள்ளது, ஞான தண்டாயுத பாணி என்று விநாயக பெருமான் நமக்கெல்லாம் முருகனை கொடுத்த அற்புதமான நிகழ்ச்சி இதுவே தவிர முருகனை அவனுடைய மகிமையை குறைப்பதற்காக ஏற்பட்டது அல்ல இந்த வரலாறு. பூ உலகத்திலே இருக்கிற அனைவரும்
தமக்கு அருகாக இருக்கக்கூடிய இந்த பழனி மலைக்கு வந்து பழனி வேலனை வணங்கி ஞான தண்டாபதி தண்டாயுதபாணியை வணங்கி எல்லா வரங்களும் நலன்களும் பெற வேண்டும் என்பதற்காக ஏற்பட்ட அற்புதமான திருத்தலத்தை உருவாக்குவதற்காகவே விநாயகர் இந்த அற்புத திருத்தலத்தை உண்டாக்கினார். ஒரு திருவரங்கம் உண்டாக்கினார் என்று சொன்னால் திருமாலின் திருவருள் எல்லாருக்கும் உண்டாக வேண்டும் என்பதற்காக விபீஷணன் ராமபிரான் கொடுத்த அந்த படிமத்தை கொண்டு இலங்கைக்கு செல்ல முயன்ற போது அதை தடுத்தாற் கொண்டார் விநாயகர். புண்ணியம் செய்த தமிழகத்திலே திருவரங்கத்திலே திருமால் அரங்கன் அருள்வாதிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே அந்த அற்புதத்தை ஆற்றினார். தன்னுடைய தம்பி முருகனை கொண்டு ஞான பழமானவன் என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காக நாரதர் கொடுத்த அந்த ஞான பழத்தை அம்மையும் அப்பனும் வழிபட்டு தான் பெற்று அந்த ஞான பழமே நீதானே, இந்த பழனியிலே இருந்து உன் அடியாருக்கு அருள்வாளிப்பாயானே என்பதாக நமக்கெல்லாம் இந்த பழனி திருத்தலத்தை உருவாக்கி கொடுத்தார் என்பதை இரண்டாவது பாடலாகிய இந்த பாடலிலே கலக முனிபழம் ஒன்று கொண்டு வந்தன்று முக்கண்ணனிடமே கொடுப்ப கண்டு சூது அப்பழமதென்றறியாமலே கஜானன் விடான் என மேல அழைத்து உலகை வளம் வருவோர் இப்பழமுமே கொன்மின் என்ற மொழியை மெய்யாகும் என்று தோகை ஏறி விரைவிலே உலவி அருகில் இலகும் கரம் அகர உகர மகர முகன் எழுந்து அவனுடைய ஓங்காரமானது திருக்கரமாக இருக்கிறது. ஓங்காரமே வடிவானவன் விநாயகன். கரம் அகர உகர மகர கைகளும் ஓங்காரமாக இருக்கிறது. விநாயகரை வழிபட்டா அந்த ஓங்காரத்தினுடைய புண்ணியத்தை நாம் பெற முடியும். கரம் அகர உகர மகர முகன் எழுந்து ஊற்றிடும் தந்தை தாயிருவரையும் வந்தித்து அவ் இன்ப பழம் பெற்றதால் தலம் எவற்றிலும் இங்கே போல் நாம் நின்றா அந்த பழனியே ஓங்காரமாக நடந்தது. அந்த ஓங்கார வடிவமானவன் ஆறுமுகன் ஞானப்பழம் தருபவன் ஞான தண்டாயுத வாணி என்பதை உணர்த்தும் வகையிலே தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் இந்த பாட்டை அற்புதமாக பாடியிருக்க காணுகின்றோம். தலம் எவற்றிலும் அதிக மகிமை இது எனவும் உயர் பழனி மலையில் தருமம் நிறை பழனி மலையில் தர்மம் மிகு சென்னை என்று வள்ளலார் சுவாமிகள் பாடினார். இந்த தர்ம நிறை பழனி என்று தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் சொல்லுகிறார். தர்மம் நிறைந்தது பழனியா தவத்திரு சுவாமிகள் சங்கரதாஸ் சுவாமிகள் சொல்கிறார். தர்மம் நிறை சென்னை என்று வள்ளலார் சொல்கிறார். எது உண்மையான மொழி என்று சொன்னார் தரும நிறை பழனி மலையில் தந்தை கனி ஈயவில்லை என்று தனியாக வரும் தண்டபாணித்தை. சங்கரதாஸ் சுவாமிகள் சொல்கிற மொழிதான் மெய்யான மொழியாகும். பழனி ஜனத்தொகையிலே குறைவாக இருக்கலாம், இடப்பரப்பிலே குறைவாக இருக்கலாம், ஆனால் வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் அறம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அறம் மெய்யான அறமாக விளங்குகிறது. ஆகவே தரும நிறை பழனி மலை என்று நம்முடைய சுவாமிகள் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் சொல்வதே மெய்யாகும். தரும நிறை சென்னை என்பது பொய்யென்று சொல்லவில்லை, ஆனால் பழனியை ஒப்பிடும் போது தரும நிறை சென்னை என்பதை விட தரும நிறை பழனி என்பதுதான் உண்மை என்பதை நமக்கு உணர்த்தி விடுகிறார் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள்.